ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே, நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க, ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன், இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி, அதன்படி தான் பலன்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட். தனித்தனியே நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது. இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ராசி. ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்க போகுது, ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு யூ கோயிங் டு டீல் இட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தசாபுக்தி இருக்குது, எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, எப்படி யோகம் இருக்குது, இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும். இதுதான் நான் ராசியாக லக்னமானுங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க, எந்த அஸ்ட்ராலஜியோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்க போகுது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது, இந்த கோச்சாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு என்னோடய ஜனகால ஜாதகம் வேணும், கிளியராக வேணும், ஸ்பூடம், அதாவது டிகிரி வைஸ், அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது, எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டாரில் இருக்குது, செவ்வாய் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டார், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் வந்து ஒரு இன்டெப்த்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது நிறைய பேர் சொல்கிறது தான், நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கும்பராசி அக்டோபர் மாத பலன்கள். கும்பம் என்னடா அது ஏழரை சனி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு வருத்தங்கள் இருக்குது. ஏன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. செப்டம்பர் மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே உங்களுக்கு கும்பத்துக்கு 12 தான் சனி ஸ்ட்ராங் பொசிஷனில், ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் இது வந்துகிட்டே இருக்குது. ஃபோக்கஸ் 11th ஹவுஸில் குரு, அக்டோபர் மட்டும்தான் இருக்கும். நவம்பரில் குருவும் வந்து உங்களுக்கு டிரான்சிட் ஆக போகுது. 10th இடத்துல கேது, 4th இடத்துல ராகு. ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் கேது நல்ல யோகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 11th கேது இருக்குது, அது ஒரு குருவுடைய வீடாக இருக்குது, குருவுடைய பார்வையும் கேது மேலே விழுது அப்படின்னா அந்த கேது இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர ஒருவேளை வேறு சில அமைப்புகளில் அந்த கேது இருந்தால், இந்த 12th இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் கேது 10th இடத்துல இருக்கிறதுனாலையும் கும்பத்துக்கு எக்ஸாக்டாக இந்த மாதம் அக்டோபரில் 8th இடத்துல, அதாவது 8th ஹவுஸில் சூரியன் வந்து பொசிஷன் இருக்குது. ஸோ சூரியன் வந்து 8th இடத்துல இருக்கிறத நம்ம நல்ல விஷயமாக எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபேவராக அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா லார்ட் ஆஃப் 7 & 8, 7 கோடியன் 8th இடத்துல போச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் வரும். இதில் சில பேருக்கு லைஃப் பார்ட்னர் மூலிமா வரும், சில பேருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா வரும், சில பேருக்கு கலீக்ஸ் மூலிமா வரும். ஸோ யார் மூலிமா வருன்றதை நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியல. இருந்தாலும் இவர் இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள மனிதர்கள் மூலிமா வருன்றதை இந்த சூரியன் இண்டிகேட் பண்ணுது. ஸோ கும்பம் 12th உள்ள சனி விரயம் பண்ண போகுது. டைம் வேஸ்ட். இது வந்து மெயினாக அந்த சனி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கரெக்டாக சனி தேசத்தில் ஒரு பிஸ்னஸில் பெரிய பணத்தை போடுவாங்க. ஒரு 5 கோடி போடுறோம், இல்லை ஒரு 50 லட்சம் போடுறோம். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி 5 லட்சம் போடுற தொழிலும் உண்டு, 50,000 தொழிலும் உண்டு. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சனி என்ன பண்ணுவார்னால் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணுவார், வியாபாரம் நடக்கும், எல்லாம் பண்ணுவார். டைம் டிலே, இன்றைக்கி வர வேண்டிய பேமெண்ட்டை 4 கழிச்சு கொடுக்கும். ஸோ இந்த 4 இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆச்சு, பேங்க் லோன்ஸ் பே பண்ணணும். இப்போ இந்த டைம் டிலே தான் அந்த சனி வந்து ஆக்சிலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது அப்படியே 2 கொண்டு போகும், 3 கொண்டு போகும், 4 கொண்டு போகும். இந்த டைம் டிலே ஆக 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 நடந்த பிஸ்னஸ் எல்லாம் நடந்திருக்கும், ஆனால் பேமெண்ட் கலெக்ட் பண்ண முடியாமல் இந்த டைம் டிலே லாஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ சனி கால தேவனுடைய ஒரு நேரடி தொடர்பாளர் மாதிரி, அவருடைய ஏஜென்ட் மாதிரி. இவர் காலத்தை முடிக்கிறவர் தான் சனி. நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு இடத்துல நமக்கு வந்து மரணமாகுது, அப்போ அது காலம் முடிஞ்சிடுச்சு, நம்ம டைம் முடிஞ்சிடுச்சு, நம்ம பூமியில் செய்ய வேண்டிய கடமையை முடிச்சாச்சுன்னா நமக்கு வந்து அது ஓவர்னு அர்த்தம். அப்போ கால தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஏஜென்ட் மாதிரி இந்த சனி என்ன பண்ணுவார்னா, நாம் செய்கிற செயல்களுக்கு அந்த டைமை எல்லா வகையிலையும் ஃபேவர் பண்ணாமல் அவர் எப்போ 12th கனெக்ட் பண்ணியிருக்காரோ அப்போல்லாம் வந்து அந்த டைம் டிலே பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய அனுபவங்கள், கிடைக்க வேண்டிய பொருட்கள், கிடைக்க வேண்டிய வாழ்க்கையில் டிலே ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு அது தோல்வியாக தெரியுது. இதை நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா,
இந்த ஏழரை சனி வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஆசை வரும், நம்ம வந்து குவிட் பண்ணிட்டு, ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணால் என்ன தப்பு, நம்ம பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம். இப்போ தான் கரெக்டாக பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க, ஏன்னா விரயத்தில் சனி இருக்கும்போது தான் விரயம் பண்ணுறதுக்கு பார்ட்னர் வருவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும், நமக்கு அந்த சலிப்புணர்வு வந்துடும், கோபம் வரும், விரக்தி வரும், ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடைசியில் அதை பணத்தை வீண் பண்ணுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. எல்லா கும்பராசிக்கும் அது நடந்துடும் நான் சொல்ல வரல, கும்பராசிக்கால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இதை ஒருவேளை பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஒருவேளை அதில் உங்களுக்கு தசாபுக்திகள் நல்லா இருக்குது, உங்களுடைய பர்த் சார்ட்டே ரொம்ப நல்லா இருக்குன்னா இதை பற்றின கவலை வேண்டாம். ஒருவேளை நீங்கள் 30 இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து முதல் சூட்டு 7.5 சனியாக நடந்துகிட்ருக்கு, நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 24 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் எடுத்தோடனே வேலைக்கே போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு புது முயற்சி பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு ஃபீல்டில் ட்ரை பண்ண போகிறீங்க, நான் ஃபீல்டே ஷிஃப்ட் பண்ண போகிறேன், அதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். பணம் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்களா, ரொம்ப யோசிங்க. இதெல்லாம் இந்த அக்டோபரில் நமக்கு கிளியராக தெரிய வருது. ஸோ கும்பம் திருமண வாழ்க்கையாவது ஏதாவது ஃபேவராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 7 வந்து உங்களுக்கு சுக்கரன், 11 உங்களுக்கு குரு, இந்த ரெண்டு பிளான் நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணுற ஐடியா தான் பண்ணிக்கோங்க. மேரேஜுக்கு உண்டான டைம் வந்து இந்த அக்டோபரில் ஃபேவராக இருக்குது. திருமண வாழ்க்கை, திருமண பொருத்தங்கள் அல்லது திருமணம் சார்ந்த முயற்சிகள், இதுக்கு சாதகமான மாதம் அக்டோபர் மாதம். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு, கரியருக்கு, பிஸ்னஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த அக்டோபர் மாதம் அவ்வளோவா ஃபேவரபுளாக இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு நல்ல மாதம். புதன் வந்து 10, புத ஆதித்ய யோகம், சூரியனோட புதன் இணையம், குரு வந்து உங்களுக்கு 11. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறேன் நான், என்னோடய ஃபியூச்சரை பற்றின பிளான் நான் ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறேன்னா எடுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஒரு வண்டி வாங்க போகிறீங்களா, கொஞ்சம் யோசிங்க. உங்கள் பேரில் வாங்காமல் ஒருவேளை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது. செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில், வாக்குஸ்தானில் செவ்வாய் வக்ரம் வேறு, காரசாரமான வார்த்தைகள்லாம் நிறைய வரும். கோபத்தை குறைக்கலாம், கோபத்தை குறைக்க முடியலாம் கூட பரவாயில்ல, கோபம் வரப்போ ஒரு ஒரு க்ரௌடட் ப்ளேஸில் இருக்காமல் தனிமையில் இருக்க பழகுங்க. உங்கள் கோபம் உங்களோட போட்டோம், மற்றவங்களை நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்தி அதனால் வரக்கூடிய விளைவுகளை அனுபவிக்காமல் தவிர்க்க பாருங்கள். ஸோ கும்பம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சொல்கிறது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எந்த விஷயத்தையும் யோசித்து பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட், அதில் உள்ள தசாபுக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து, இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு, கேது, குரு, சனி, 4 முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குனான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு, கேது, குரு, சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன காரணம்னா, நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை. ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும், எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். இதை வந்து சுபமாக கொடுக்குமா, இது கரெக்டாக நடக்குமா, இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா.